அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அன்வர் ரஷீத் டைரக்ஷன்ல பகத் பாசில் நடிச்சு 2020 மலையாளத்துல ரிலீஸ் ஆன டிரான்ஸ் அப்படின்ற படத்தை தான் இப்ப தமிழ்ல டப் பண்ணி நம்மளுக்கு நிலை மறந்தவன் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். கடவுளுடைய பெயரை சொல்லி நம்மளை ஏமாத்தி கொள்ளையடிக்கிற கார்பரேட் கம்பெனிகளை பத்தி சொல்ற கதை தான் இந்த நிலை மறந்தவன். இப்ப இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்தோட கதை கன்னியாகுமரியில ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ பகத் பாசில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். சின்ன இவங்க அம்மா தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. மனநிலை சரியில்லாத தன் தம்பியோட இருக்காரு. போதுமான வருமானம் இல்லாததுனால பார்ட் டைமா ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா இவருடைய தம்பியும் தற்கொலை பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் பகத் பாசிலால தூங்க முடியறது இல்ல. ஏறக்குறைய பாதி மென்டல் ஆயிட்டாரு. இதுக்கு மேல சொந்த ஊர்ல இருக்க முடியாம மும்பை கிளம்பி போயிடுறாரு. அங்க ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இவருக்கு பழைய ஃப்ரெண்டு மூலமா ஒரு ஜாப் ஆஃபர் வருது. கௌதம் மேனனும் இன்னொருத்தனும் சேர்ந்து பகத் பாசில இன்டர்வியூ பண்ணி இவரை போலி மதபோ முதலாளியான கௌதம் மேனன் சண்டை போடுறாரு பகத் பாசில் கிட்ட. அப்ப நடந்த சண்டையில கௌதம் மேனன் கோபப்பட்டு கால்ஃப் ஸ்டிக்ல பகத் பாசில் அடிச்சதுல அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. மூணு நாள் மூச்சு பேச்சு இல்லாம கிடைக்கிற பகத் பாசில் 4வது நாள் கண்முழிக்கிறாரு. கண்முழிக்கிற இவரு முழு பைத்தியமா ஆகிடுறாரு. பகத் பாசில இதே மாதிரி பைத்தியமா வச்சிருக்கிறதுக்காக நஸ்ரியாவை அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்றாங்க. நஸ்ரியா யாருன்னா காதலிச்சு ஏமாந்து போய் போதைக்கு அடிமையா இருக்க ஒரு பொண்ணு, ஆனா நல்லவ. பகத் பாசில இதுல இருந்து காப்பாத்த முயற்சி பண்றான். பகத் பாசிலோட பிரசங்கத்தை பார்த்துட்டு உடம்பு சரியில்லாத சின்ன குழந்தைய வச்சிருக்க ஒரு ஃபேமிலி அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம வீட்டிலே வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருந்ததுனால அந்த குழந்தை செத்து போயிடுது. அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க அப்பா பகத் பாசில் கிட்ட வந்து காப்பாத்த சொல்லி கெஞ்சுவாரு. அதை பார்த்ததும் தான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு புரிஞ்சுகிட்ட பகத் பாசில் அந்த ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் இது வரைக்கும் செஞ்ச தவறு எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி இவனை மாட்டி விட நினைச்ச டிவி தொகுப்பாளர்கிட்டயே கொடுக்கறான். இதுக்கப்புறம் பகத் பாசில் இந்த கார்பரேட் முதலாளிகள் கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்ப இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஹீரோ பகத் பாசில் இந்த படத்துல சாதாரண ஆளா இருந்து மத போதகரா ஆனதுக்கு அப்புறம் அவருடைய பார்வை, மயக்கக்கூடிய பேச்சு, பிரசங்கம் பண்ற ஸ்டைலு அப்படின்னு சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கு முன்னாடியும் கண்ணாடி முன்னாடி நின்று கை தட்டுற மாதிரி பண்ணிட்டு கிளம்பி போற சீன்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம கண்ணுக்கு இவரு உண்மையான மத போதகர் மாதிரியே நேச்சுரலா தெரிவாரு. அடுத்து கடவுள் பேரை சொல்லி எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெளிவா அந்த படத்துல காட்டியிருக்காங்க. டிவி ஷோல பகத் பாசில் கிட்ட மொக்க வாங்கின விஜே ஒருத்தன் நடக்க முடியாதவன்னு ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டிட்டு வருவான். அவனை நடக்க வைக்கிறதுக்காக பகத் பாஸ் ஒரு இரும்பு கம்பியை எடுத்து நடக்க முடியாத காலு இனி இருக்க வேண்டாம்னு அடிக்க போகும்போது எனக்கு சரியாயிடுச்சுன்னு எந்திரிச்சு அவன் ஓடுவான். அந்த சீனு செம காமெடியா இருக்கும். அடுத்து இந்த படத்துல உடம்பு முடியாத சின்ன பொண்ணு ஒருத்தி செத்து போயிடுவா. அவளோட வாய் பேச முடியாத அம்மா வாசல்ல துக்கத்தோட நிக்கிற அவங்க அம்மா முகத்துல ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க. அது ரொம்ப மிரட்டலா இருக்கும். அடுத்து நல்ல திரைக்கதை சூப்பரா பண்ணிருக்காங்க. போர் அடிக்காம படம் போகுது. நாம நிறைய விஷயத்த குருட்டுத்தனமா நம்புவோம். ஒரு விழிப்புணர்வுக்காகவாவது இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.